ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இனிய வணக்கங்கள். கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுட்டோம் நம்ம வீடியோஸில். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டூ வீலர் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், டூ வீலர் ஆகட்டும், புல்லட் ஆகட்டும், பைக் ஆகட்டும், இல்லை ஸ்கூட்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா மைலேஜ். பெட்ரோல் வெல்ல பெட்ரோல் வெல்ல பெட்ரோல் வெல்ல பெட்ரோல் குடிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பைக்கோ மோட்டார் சைக்கிளோ ஏதோ ஒரு இது, ஒரு வாகனம் வந்து பெட்ரோல் இன்ஜின் மைலேஜ் வரலன்னா ஒரு சில காரணங்கள் தான் இருக்க முடியும். ஊத்துற பெட்ரோல் ஃபயர் ஆகுது, ஃபயர் ஆகி நமக்கு பவர் அவுட்புட் கிடைக்குது. இதில் வந்து ப்ராப்பராக அது வந்து பேர்னிங் ஆகலை, சரியான முறைப்படி அது எரியலை அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வராது. ஸோ மைலேஜ் வராததுக்கு ஒரு சில காரணங்கள் தான், ஒன்று ஏர் ஃபில்டர் பிளாக் ஆகிருக்கலாம். ஏர் ஃபில்டருங்க இருக்கக்கூடிய யூனிட் பார்த்திங்கன்னா எல்லா மோட்டார் சைக்கிளையும் எல்லா கார்லையும் எல்லா வாகனங்கள்லையும் இருக்கும். இந்த ஏர் ஃபில்டர் வழியாக தான் காற்று என்ஜினுக்குள் போகணும். அப்போ இந்த ஏர் ஃபில்டர் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிருந்ததுன்னா காற்று உள்ளே போகாது. போதுமான அளவு காற்று இல்லாமல் அதிகமான பெட்ரோல் போகக்கூடிய பெட்ரோலுக்கு தேவையான காற்று இருக்காது, அப்போ வந்து பெட்ரோல் எக்ஸஸாக உங்களுக்கு ஆகும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டயர், வாகனத்தின் டயர் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும். இப்போ பைக் எடுத்துங்க, பைக்கோட டயர் ரெண்டுமே ஃப்ளாட் ஆகிடுச்சு, ரெண்டுமே வந்து பட்டன்ஸே இல்லை. அப்படிங்கும்போது ரோடு கூட காண்டாக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஏரியா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயர் இப்போ உங்களுக்கு ஒரு கால் பட்டன், ஒரு 25% பட்டனில் இருக்குது. இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரோடோட காண்டாக்ட் ஆகக்கூடிய ஏரியா அதிகம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு நார்மலான டயரை விட தேஞ்ச டயரை போட்டு போகும்போது ஃப்ரிக்ஷன் அதிகம், மைலேஜ் வர்றதுக்கான மைலேஜ் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது விஷயம், டயரில் எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு ஒரு டயர் நம்ம ஏர் செக் பண்ணுறோங்கிறத நம்மளே நம்மளை செக் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது டயரில் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏர் ப்ரெஷர் வந்து போதுமான அளவு இல்லைனாலும் உங்களுக்கு மைலேஜ் அடிப்படும். நான்காவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு எல்லா வண்டியிலையும் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், இங்கே இருக்கக்கூடியது ரியர் சஸ்பென்ஷன். ஸோ இப்போ இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு வண்டி வந்து ஸ்டிஃபனாக ரோட்டில் வந்து ஹோல்ட் ஆகும். ஒரு வண்டி டயர்ஸ் வந்து ரோட்டில் ஹோல்ட் ஆகி வண்டி வந்து கிரேடியபிலிட்டியோடு போகணும்னா சஸ்பென்ஷன் சரியாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு சைடுக்கு ஒரு சைடு சஸ்பென்ஷன் வீக்காகவோ இல்லை சஸ்பென்ஷன் எதுவுமே வீக்காகவோ இருந்தால் அந்த என்ஜின் வந்து எக்ஸஸான லோடை ஃபீல் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு மைலேஜ் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இது எல்லாமே நல்லா இருக்குது. ஃபைனல் திங், கார்புரேட்டர் ப்ராப் இதுதான் முக்கியம். ஏர் ஃபில்டரை பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு, அப்படியும் மைலேஜ் வரல. கார்புரேட்டர் வந்து ப்ராப்பரான டியூனிங், என்ன ப்ராப்பரான டியூனிங்னா எல்லா கார்புரேட்டர்லேயுமே, அது ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியாக இருந்தால் அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்துலையும் இருக்கும், கார்புரேட்டர் பழைய மாடல் வண்டியாக இருந்தால் அந்த கார்புரேட்டர்லையும் ஒரு ஏர் காற்றையும் பெட்ரோலையும் எந்த ரேஷியோ எவ்வளோவில் போகணுங்கிறதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து வால்யூமெட்ரிக் ஸ்க்ரூ அல்லது ஏர் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லைனாலும் மைலேஜ் வந்து மோசமாக பாதிக்கும். இந்த வண்டி வந்து இப்போ கொஞ்சம் மைலேஜ் ப்ராப்ளத்தில் இருக்குது. அரௌண்டு இது வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வர வேண்டிய வண்டி. ஃப்ரெண்டோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இது 35-40 தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வால்யூமெட்ரிக் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முக்கியமான விஷயம், நிறையா மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து தப்பாக எடுத்துக்காங்க. சில பேர் சரியாக பண்ணுவீங்க, சில பேர் வந்து 10 த்ரெட் வைங்க 8 த்ரெட் வைங்கன்னு ஒரு ஓரளவு ரேண்டமாக பண்ணிக்கிட்டுருக்கீங்க, அது அப்படி கிடையாது, அது தவறு. இந்த ஏர் சரியாக போச்சுன்னா ஒரு என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பீக் நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணேன். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் இல்லாமல் இருக்கும், பெட்டர் எஃபெக்ட்டுக்கு நீங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணீங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படிங்கிறத சொல்ல போகணும். இப்போ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கார்புரேட்டரில் உங்களுக்கு ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும்னு சொன்னேன். அதே போல் ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ அந்த ஸ்லோ ஸ்பீடை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மீடியம் லெவலில் ஸ்லோ ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடாக அதிகமாக வச்சுக்கிறோம். எல்லா கார்புரேட்டர்லேயுமே வந்து ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ இந்த பக்கம் இருக்கும், ஏர் ஸ்க்ரூ ஒருவேளை இந்த பக்கம் இருக்கலாம். இந்த இருக்கிறதே ஏர் ஸ்க்ரூ, இந்த இருக்கிறது ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ. இப்போ இந்த ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூவை மீடியமாக டைட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இன்ஜின் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஸ்பீடுக்கு போதுமான அளவு ஏரை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன்.
போதுமான அளவு ஏர் உள்ளே போச்சுனாலே என்ஜின் வந்து மேக்ஸிமம் ஆர்பிஎம் போகும். இப்போ ஏர் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இப்போ என்ஜின் ஸ்பீடு வந்து கம்மியாகுது, இது தப்பான செட்டிங், இப்போ நான் இந்த செட்டிங்கில் வச்சா மைலேஜ் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன், அப்படியே என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் மாறுது. ஸோ மேக்ஸிமம் ஒரு அளவுக்கு மேலே வந்து திரும்ப டவுன் ஆகும். இப்போ பெர்ஃபார்மன்ஸு வெளியில் இழுத்துக்கிட்டே வரேன், கம்மியாகுது. ஸோ இப்போ இந்த லெவலில் வச்சாலும் தப்பு. அப்போ இதுதான் பொசிஷன். இப்போ இந்த பொசிஷனில் வச்சா ஸோ இப்போ என்ஜின் வந்து மேக்ஸிமம் ரைசிங்கில் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணேன் அந்த ஸ்பீடுக்கும். இப்போ நான் ஏற ப்ராப்பராக உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் இன்ஜினோட ஸ்பீடு ரைஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ வந்து இன்ஜின் வந்து மேக்ஸிமம் பீக்கில் இருக்குது. இந்த செட்டிங்கில் இப்போ நான் ஸ்லோ ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணேன். இங்கே ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ இருக்குது, இதில் தேவையான அளவு ஸ்லோ ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ இது ஒரு நாமினல் ஸ்பீடு. ஐ திங்க் இப்போ இது ராங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில், ஒரு தப்பான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தது எங்கேயோ, அதாவது வைப்ரேஷனால் ஏர் ஸ்க்ரூஸ் அலைன்மெண்ட் ஆகிருந்ததோ இல்லை யாரோ தப்பாக வச்சாங்களோ தெரியல, ஒரு தப்பான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கால் த்ரெட்டு ஒரு த்ரெட்டை ரிலீஸ் பண்ணி ஏரை வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு 50-55 மைலேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெட்ரோல் இன்ஜின் கார்பரேட்டட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், இது ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பான கமெண்ட் பண்ணால் கவலைப்பட மாட்டேன். முடிந்த அளவு உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு பிடிக்குது இல்லையா, மற்றவங்களுக்கு பிடிக்கணுமா, தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, திருவத்தியூர், சென்னையிலிருந்து. நன்றி, பாய்.